இன்ஸ்டாகிராமில் ஒரு புது விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. டேப்லெட்டாகவும் இருக்கும், லேப்டாப்பாகவும் இருக்கும், மிக வேகமான அளவில் இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எப்படிலாம் ஏமாறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷாமி 27ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. வணக்கம் டெக் தெளிவாஸ், எல்லாருமே சூப்பர் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைம் நியூஸ் போன வாரமும் போடல, இந்த டர்ஸ்டேவும் வந்து போடல, என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி போன வாரம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வந்து போட முடியல. அண்டு தொடர்ந்து இந்த ஐபிஎல் மற்ற விஷயங்களாலேயே என்னன்னு தெரியல, நம்மளுடைய தமிழ் டெக் ப்ரைமுக்கான வரவேற்புகள் அதற்கான ஆடியன்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இனிமேட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் ப்ரைம் நியூஸை போட்டுக்கலாம். ஸோ எவ்ரி சண்டே இருக்கிற எல்லா நியூஸுமே அந்த வாரம் நடந்ததை நம்ம முன்ன பண்ணுற மாதிரி அதே வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா டீம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸில் அப்பப்போ கொஞ்சம் டைம் எடுத்து மற்ற விஷயங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஒரு டைம் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றதுனால எவ்ரி சண்டே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு டைம் சொல்லுங்கள், எந்த டைம்னு சொல்லி வேணாலும் ஐபிக்கில் வந்து கொடுக்குறேன். கம்யூனிட்டி டேவில் ஓட் பண்ணுங்கள். அந்த டைமுக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக ப்ரைம் நியூஸ் இனிமேட்டு எவ்ரி வீக் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் டீம் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லா டீம் எல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்புறமா டெய்லி ப்ரைம் நியூஸ் பண்ணுறதுக்கு கூட பிளான் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 14 சீரீஸில் உங்களுக்கு நாச்சே இல்லாத ஃபோன் வரும் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே பல விதமான லீக்ஸில் அங்கங்கே வந்தது தான், பட் ஸ்டில் இப்போதைக்கு இன்னொரு லீக்ஸர் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமாச்சு. 2021 இருந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் ரீசைக்கிள்டு மெட்டீரியலை 20% வரைக்கும் அதிகமாக்கிட்டோம். ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் எங்களுக்கு இது பெருமையாகவும் இருக்குது அப்படின்றத போல் ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு புது விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதமை மாற்றிருக்காங்களா, அதாவது ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாகும், அதற்கான புஷ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்கும். சும்மா அங்கேருந்து பாட்டு எடுத்து சொல்கிறது, இன்னொருத்தன் வீடியோ வச்சு போகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் கண்டென்ட்ஸ் அதாவது காப்பி ரைட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாத்துக்குமே புஷ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நடந்தா சந்தோஷம். மைக்ரோசாஃப்டுடைய பீப்பிள் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் பார்வை குறைபாடு பார்வை கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்காகவே வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோன்றது போல் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணும்போது முன்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குன்றது எல்லாமே இந்த கிளாஸஸ் மூலமா அவங்களுக்கு வந்து அறிவிப்புகள் வரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கஷ்டங்களை கொஞ்சம் ஈஸ் பண்ணுறது இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து ஒரு காஸ்ட்காக வந்து செய்யும் பொழுது ரொம்பவே வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பப்ஜி நியூ ஸ்டேட் கூட இப்போ அமாங்கஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா என்ன நடக்க போகுது, பப்ஜிக்குள்ளே ஏதாச்சும் வரப்போதா, அந்த நியூ ஸ்டேட்டில் ஏதாச்சும் அமாங்கஸுடைய கேரக்டர் வரப்போதா என்ன ஏதுன்றது எனக்கு இன்னும் தெளிவாக வந்து தெரியல. நான் வந்து கேம் அதிகமாக விளையாடவும் மாட்டேன், அதிகமாக உள்ளேயும் போகல. ஸோ அதனால் ஜென்ரலி கேமிங்கில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் அமாங்கஸ் லவ்வர்ஸோ இல்லை பப்ஜி லவ்வர்ஸோ இருந்தீங்கன்னா என்னன்றதை கொஞ்சம் அப்படி அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். கூகுள் இப்போ ஸ்விட்ச் டு ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு புது விதமான ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் iOSல இருக்கீங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு மாறணும்னா இந்த ஆப்பை வச்சு மாறிக்கலாம்ன்றது போல் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆண்ட்ராய்டிலிருந்து iOS மாறுறதுக்கும் ஏதாச்சும் வந்து ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நியூஸ்குள்ளே போகிறதுக்குன்னு பார்க்க, தமிழ் டெக்கில் இன்னுமே வேகன்சிஸ் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் அப்ளை பண்ணல அப்படின்ற பட்சத்தில் கரெக்டான மெயிலில் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அது முக்கியம். ஸோ கரெக்டாக மெயில் டைப் பண்ணி அனுப்புங்க. அண்ட் ரிப்ளை பண்ணலாமல் இருக்கிறவங்க பார்த்துட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிவிடுங்க. ப்ளஸ் தமிழ் டெக்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கின கேமரா கேனான் 80D வித் சிக்மா லென்ஸோட வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ரெண்டு லென்ஸோட நான் வந்து சேல் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்ததாக வேறு கேமராவில் வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கேமராவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த கேமராவில் வர காஸ்ட்டில் ஒரு லென்ஸே வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பிளானில் இருக்குது. அதனால் என்னுடைய பழைய கேமரா வந்து நான் விற்கலாம்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் உங்களில் யாருக்காச்சும் கேமரா தேவைகள் இருக்குது, சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. கேமராவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்தியாவில் சீக்கிரமாகவே OnePlus Nord 2 Lite அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். அண்ட் இதில் LCD டிஸ்பிளே தான் இருக்க போது, பட் 120Hz ரெஃப்ரெஷர்ஸ் வர போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி, 33W சூப்பர் ஹூக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் Snapdragon 695 ப்ராசஸரோட இந்த மொபைல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மொபைலுடைய விலை நட தெரியுமா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது OnePlus இன்றைக்கி இதில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான ஒரு விலையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட்ஃபோனாக இந்த ஸ்மார்ட்ஃபோனாக தான் இருக்க போது. 20000rupees இதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத போல் லீக் வந்திருக்கு. Let's see. இனி எனக்கும் ஃபோன் வரல, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆகலாது.
உலகத்திலேயே மிக வேகமான அளவில் இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ இருக்குது, 135.35 எம்பிபிஎஸ் ஸ்பீட், அது வந்து ஆவரேஜாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்வே 134.73, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தார் அண்ட் 120th பொசிஷனில் இந்தியா இருக்குது, 13.67 எம்பிபிஎஸ் தான். டூ பேட், 120 எங்கேயோ இருக்கே, ஒரு 50 வந்தாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெட்ஃப்ளிக்ஸ் உடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டு 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 கிட்டுன்னு இறங்கிடுச்சு. 62% 70% கூட வந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் முதல் முறையாக கடந்த 10 இல்லாத அளவுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. பாஸ்வேர்டு மாற்றக்கூடாது, இது இதெல்லாம் வந்து டெய்லாக் கொடுத்துருந்தாங்க, இப்போ அதெல்லாம் வந்து ரிவர்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு மாஸ்டர் மைண்ட் எபிசோட் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் தமிழ் செல்வன் சேனலில். இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்போவே வந்து சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலன்னா மேலே கொடுத்துருக்கேன் ஐ பட்டனில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக வந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் 25% ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சேல் ஆகுது ஆண்டுக்கு அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோன் ரீஃபர்பிஷ்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், எப்படிலாம் ஏமாறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுன்றது. ரீசெண்டாக ஒரு ஐஃபோன் வாங்கி நான் வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஷவுமி 27 கிட்டத்தட்ட 3 முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்மார்ட் டிவி 5A லான்ச் பண்ண போகிறாங்க, அண்ட் ஷவுமி பேட் 5 லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஷவுமி 12 ப்ரோ, ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக வந்து இருக்க போது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அடுத்த நாள் 28 வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய லான்ச் இவெண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இவங்க என்ன லான்ச் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி பேட் மினியை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அண்ட் பட்ஸ் Q2S அப்படின்ற பேரில் இன்னொன்று வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் பயங்கரமான காம்படிஷன் ஷவுமிக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நமக்கு எப்படியோ நிறைய டேப்லெட்ஸ் மார்க்கெட்டில் வந்ததுன்னா வாங்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக கேலக்சி புக் 2 சீரீஸை வந்து இந்தியாவில் அஃபிஷியல் வந்து சாம்சங் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த தின்னஸ்ட் லைட்டாக லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அண்ட் 360 நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், ஒரு டேப்லெட்டாகவும் இருக்கும் லேப்டாப்பாகவும் இருக்கும். விண்டோஸ் 11 சப்போஸ் யாராச்சும் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறைய ஐ பட்டன் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அதெல்லாம் கண்டென்ட் தான், நியூஸாகவும் எடுத்துக்கலாம் கண்டென்ட்டாகவும் பார்த்துக்கலாம், அதனால தான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான ஐபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஸோ பிரைம் நியூஸ் வந்து எந்த டைமுக்கு போடலான்னு சொல்லி, அது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டுடைய ஸ்பீட் என்னவா இருக்குது, இதுதான் ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காம வோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வர பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.